குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. கடந்த தேர்தலில் வாக்கு இயந்திரத்தில் முறைகேடு செய்து திமுக வெற்றி பெற்றதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் மீஞ்சூரில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் பேரூர் கழக செயலாளர் பட்டாபிராமன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுகவும் பாஜகவும் வாக்கு இயந்திரத்தில் முறைகேடு செய்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக ஒரு குடும்ப கட்சி என்றும் விமர்சித்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு 20%, 15%, 30% ஓட்டை அந்த எலக்ட்ரானிக் உற்பத்தி செய்கிற இடத்திலே மாற்றிவிடுகிறார்கள். இலைக்கு போட்டால் சூரியனுக்கு விழும், அப்படி செய்து விடுகிறார்கள். காங்கிரசுக்கு போட்டால் பிஜேபிக்கு விழுந்துவிடும். மோடி அப்படி செய்கிறார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேட்டுப்பட்டியில் கழக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்குதல் மற்றும் செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சாத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சண்முகக்கணி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே மீன்சுருட்டி கிராமத்தில் அதிமுகவின் 53வது தொடக்க விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் மற்றும் முன்னாள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி தலைவருமான மீன்சுருட்டி ராஜாரவி தலைமை தாங்கி ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பாமகவில் இருந்து விலகி 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அள்ளிநகரம் பகுதியில் 15 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முன்னாள் அமைச்சர் அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி துவக்கி வைத்தார். முன்னதாக புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவியின் திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து கல்வெட்டினை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி விழாவை சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன், மாநில விவசாய பிரிவு துணை செயலாளர் செல்வன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூரில் நடைபெற்ற அதிமுகவின் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான கே.பி. முனுசாமி பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார் மற்றும் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மத்தூர் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் சென்னகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சித் தொண்டர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்.